بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இன்றைய நாளிலே இதை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா கயிறுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதுபோன்று நாம் அறிந்த அறியாத எல்லா தீங்குகள் எல்லா முசீபத்துக்கள் மனச்சஞ்சலங்கள் கவலைகள் குறிப்பாக நம்மை பீடித்திருக்கிற கொடிய இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நம்மையும் உலக முஸ்லிம்களையும் உலக மக்கள் யாவரையும் அல்லாஹு பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. சூரா ஆல் இம்ரானுடைய 185வது வசனத்தினுடைய தொடர். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒயின்னமா துவஃபவுன உஜூரக்கும் யோமல் கியாமா, உங்களுடைய நன்மை தீமைகளுக்கு சிறியதோ பெரியதோ உங்களுடைய எல்லா விதமான கூலிகளும் பெறப்படுவதெல்லாம் நீங்கள் வழங்கப்படுவதெல்லாம் கியாமத்து நாளில்தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின்னார், நரகத்தை விட்டும் யார் விலக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ், நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ்வினத்தினுடைய அல்லாஹுவை வணங்கி அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதுதான் மனித சமுதாயத்தின் முஸ்லீம்களினுடைய மூமீன்களுடைய இலட்சியமாக இலக்காக இருக்கிறது. அதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யார் வெற்றி பெற்றவர் என்று சொன்னால், நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் யார் நுழைகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர். சொர்க்கத்தினுடைய பாக்கியங்களை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லமௌலிஉ சௌத் சௌத்தி அஹதிக்கும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்கள் ஒருவருடைய ஆடு மாடுகளை அடிக்கக்கூடிய சாட்டையுடைய இடம் இருக்கிறதே, கொஞ்ச போண்டு இடம், அந்த சாட்டை வைக்கக்கூடிய இடம் இந்த துன்யாவை விட, இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய பொருட்களை விட சிறந்தது. கொஞ்ச இடம் சொர்க்கத்தினுடைய அந்த சாட்டை வைக்கக்கூடிய இடமே எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொன்னால், சொர்க்கம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவது என்பது அதைவிட பாக்கியம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரக விடுதலைக்காக வேண்டி, ஒவ்வொரு மனிதனும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சின்னஞ்சிறிய அமல்களிலிருந்து பெண்ணம்பெரிய அமல்கள் வரை இந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் நரகத்தை விட்டும் நாம் விளக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சின்ன சின்ன விஷயம், ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற அமலில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை நரக விடுதலை தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மண் சொல்லாலில்லாஹி அறுபயின யௌமன் ஃபி ஜமாத்தின் இதர தக்பீரத்தில் ஊலா, ஒரு மனிதன் 40 நாட்கள் இமாம் ஜமாத்தோடு முழல் தக்பீர் தஹரீமாவோடு இணைந்து யார் தொழுதால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு 2 பாக்கியங்களை கொடுக்கிறான். ஒன்று நரக விடுதலை, இன்னொன்று நயவஞ்சகத்தனத்திலிருந்து அல்லாஹு அவனை நீக்கி அவனை பாதுகாக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு
40 நாட்கள் தொழுவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் ஷைத்தான் நம்மை தடுத்து விடுவான், தடுக்க முயற்சிப்பான். இது சாதாரண ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு கிடைக்கக்கூடியது நரகத்தினுடைய விடுதலை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை எழுகின்னார அஹதுன் சொல்லா கபில துலுஷம் சிவ கபில குரூபிஹா, சூரியன் உதயமாவதற்கு முன்பாக அதேபோன்று சூரியன் மறைவதற்கு முன்பாக தொழுகிற ஒருவரை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நரகத்திலே நுழைக்க மாட்டான். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன் சுபுஹ் தொழுகை, சூரியன் மறைவதற்கு முன்பாக தொழுகிற தொழுகை சலாத்துல் அசர், அசர் தொழுகை. இந்த இரண்டு தொழுகையும் மனிதன் வீணாக்கக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. அப்போ இந்த ஐந்து தொழுகையையும், ஐந்து நேர தொழுகைகளையும் நாம் தொழ வேண்டும். ஆனால் குறிப்பாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரு தொழுகை மனிதன் பொடுபோக்காக இருக்கிற அந்த தொழுகை, அந்த தொழுகையை ஒரு மனிதன் பேணிக்கையோடு தொழுவான் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை நரகத்தில் நுழைவிக்க மாட்டான், நரகத்து நரகம் நுழைய மாட்டான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய நல்ல அமல்களால் அல்லாஹ் நரக விடுதலையை தருகிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபல அலா அர்பை ரகாத்தின் கபில லுஹரி வ அர்பின் பாதஹா ஹர்ரமல்லாஹு அலன்னார், யார் லுஹர் தொழுகைக்கு முன்பாக 4 ரக்காத்துக்கள் பேணி தொழுவாரோ, லுஹர் தொழுகைக்கு பின்பாக 4 ரக்காத்துக்களை சுன்னத் தொழுகையை பேணி தொழுவார்களோ, முன்னால் 4 ரக்காத் பின்னால் 4 ரக்காத்தை பேணி தொழுதால் ஹர்ரமல்லாஹு அலன்னார், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்குகிறான், நரகத்தை ஹராமாக்குகிறான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறிய அமல்களின் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு நரக விடுதலையை தருகிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை எலிஜுன்னார ரஜுலுன் பகாமின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹினுடைய அந்த பயத்தை நினைத்து அழுத கண்கள், அழுத மனிதன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை நரகத்தில் நுழைக்க மாட்டான், நரகம் போக மாட்டார். ஹத்தா யஊதல் லபனு ஃபில் ரஈ, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் பாவத்தை நினைத்து நினைத்து அழுகிறான், இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டான். எப்படி கரந்த பால் மடுவிலே நுழைவது சாத்தியமாகாதோ, அந்த அளவிற்கு பாவத்தை இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பிய அந்த அடியான் நரகம் செல்ல மாட்டான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் இத்தகுன்னார், நரகத்தை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், ஒலவு பிஷக்தி தம்பரத்தின், ஒரு பேரித்தம்பளத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்தாவது நீங்கள் அவ்வாறு செய்து நரக விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுபோன்று பல்வேறு பாக்கியங்களை நமக்கு நரக விடுதலைக்காக வேண்டி சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் ஐவேளை தொழுகைகளை பேணிக்கையோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு, குறிப்பாக கஷ்டமாக இருக்கக்கூடிய தொழுகையை கலா செய்யாமல் இன்னும் நஃபீலான வணக்கங்களை பேணி பாதுகாத்து தொழுகிற பொழுது, செய்த பாவங்களை நினைத்து அழுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை பாக்கியமாக தருகிறான், நரகத்தை விட்டும் நம்மை அப்புறப்படுத்துகிறான். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்கிறான். 185வது வசனத்தில் ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின்நாரி வஉத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ், நரகத்தை விட்டும் யார் அப்புறப்படுத்தப்படுகிறார்களோ, விளக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறார்களோ, அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, அற்பத்திலும் அற்பமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களில் நாம் மூழ்கிவிடக்கூடாது, ஆகவே நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான்.
இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களின் மூலமாக அல்லாஹினுடைய கருணையின் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நரகத்தை இட்டும் அல்லாஹிடத்தில் பாதுகாவல் தேடக்கூடிய நல்லடியார்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.